அன்பு கடகராசினியர்களே நமஸ்காரம் கடகராசினேர்களை பொறுத்தவரையில் ஆறாம் வீட்டு அதிபதியான குரு பகவானும் எட்டாம் அதிபதியான சனி பகவானும் இணைந்து ஏழாம் வீட்டில் இருப்பதும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதும் பதினோராம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதும் ஆறாம் இடத்தில் இப்பொழுது இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் அதே நேரத்துல புத பகவான் இருப்பதும் ஜனவரி பதினாலு தேதிக்கு மேல தை மாதத்துல சூரிய பகவானும் புத பகவானும் ஏழாம் இடத்திற்கு வருவதும் ஆறாம் இடத்தில் கேதுவுடன் சுக்கரன் இணைந்திருப்பது அதாவது ஐந்தாம் இடத்தில் கேதுவுடன் சுக்ரன் இணைந்திருப்பது இப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா பப்ளிக் லைஃப்பில் உங்களை வின் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் தான் பொது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு அதே நேரத்தில் உங்கள் பாஸ் உங்களுக்கு நல்லா நல்ல வழி காமிப்பார் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்க போகிற ஒரு அற்புதமான நேரம் அற்புதமான நேரம் அதே நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் பப்ளிக் லைஃப்பில் நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் பட்சத்தில் வீட்டில் அந்த மூன்று எழுத்து ஈகோ வரக்கூடாது அந்த ஈகோ வந்துருச்சுன்னா குடும்ப வாழ்க்கை போயிடும் இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ராகு பகவான் அள்ளி கொடுப்பார் பதினோராம் இடத்திலிருந்து செவ்வாய் வேற பத்தாம் இடத்தில் யோகாதிபதி பத்தாம் இடத்திலிருந்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரப்போறார் ஆனால் இது எல்லாம் உங்களுக்கு ஒரு சைடு வரும் பொழுது இன்னொரு சைடு உங்களுக்கு அமைதியும் வேணும் அந்த அமைதி இருந்தால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஏன்னா நம்ம வேலை செய்யறத குடும்பத்துக்காக நீங்க இப்ப வேலை செய்கிறீங்க குடும்பத்துக்காக அப்படிங்கும் பொழுது அந்த குடும்ப உறுப்பினர்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகட்டும் குழந்தைங்களாகட்டும் இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த சந்தோஷம்தான் முக்கியம் பெரியவங்களை மதிங்க ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம அது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது வேற ஒன்றும் இல்லை பெரியவங்களை நாம் மதிக்கணும் அதே நேரத்தில் நம்மளுடைய வளர்ச்சியில் வர இன்னொரு விஷயம் காதல் இதுவும் வரும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வரும் ஜாக்கிரதையாக இருக்க ஏன் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா இந்த நேரத்தில் ஒரு விதமான கலத்திர தோஷம் கிரியேட் ஆகும் உங்கள் ஜாதகத்தில் கலத்திர தோஷம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் இல்லை இந்த நேரத்தில் ஒன்று கிரியேட் ஆகுது இந்த நேரத்தில் அது மாதிரி வரும் பொழுது நாம எவ்வளவுக்கு எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அவ்வளோதான் சிம்பிள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க குழந்தைங்க கிட்ட சாஃப்டாக நடந்துக்கோங்க குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பது கொஞ்சம் கஷ்டம் அவங்க சில நேரத்தில் பேசவே மாட்டாங்க அது மாதிரியான மாதம் இது ஆனால் நான்கு கிரக சேர்க்கையில் அந்த மூணு பேர் ராஜ கிரகங்களான சூரிய பகவான் குரு பகவான் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சனீஸ்வர பகவானோடு இணைந்து அற்புதமான விஷயங்களை உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுடைய கர்ம பலத்தை ஏற்ற போகிறாங்க அப்போ என்ன செய்யணும் நம்ம நல்லது செய்ங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தான தர்மம் செய்ங்க என்ன முடியுமோ செய்ங்க உங்களால் ஒரு டீ வாங்கி தர முடியுமா டீ தாங்க உங்களால் ஒரு நாய்க்கு ஒரு ஒரு பிஸ்கெட் தான் போட முடியுமா அந்த ஒரு பிஸ்கெட் போடுங்க என்ன முடியுமோ அதை செய்யுங்க எறும்புக்கு கூட ஒரு சிட்டிகா சக்கரை போட்டிங்கன்னா போதும் இதெல்லாம் உங்களுடைய கர்ம பலத்தை ஏற்றி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றி தரும் அற்புதமான மாதம் இதை தயவு செஞ்சு உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது நன்றி